हाय व्यूवर्स वेलकम टू तुगिल क्रिएशंस ना उंग रंगनाथन लास्ट सेगमेंट नाम वडिकट्टु मुरे पातुट्टिरुंदोम अदुल सेक्शनल टाइम पगुदि मुरे वडिकट्टुदल मुरे पत्ति पातुट्टिरुंदोम इन्निक्कु नाम डिजाइनिंग संबंधमान कैलकुलेशंस डिजाइन पण्रदुक्कु मुन्नाडि नाम एन्नेन्न कैलकुलेशन पण्रदु इंद वडिकट्टुर मुरैय वच्चुम एप्पडि कैलकुलेशन पण्रदु कणक्कीडु पण्रदुंगिरद सिंपला पातुरलाम இந்த வீடியோ புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் அடுத்து நாம ஒரு டிசைனை வரையிருக்கோம் இந்த டிசைன் வரையதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி நாம ग्राफ कैलकुलेट பண்ணனும் பாத்துக்கலாம் ஏகனா நான் வந்து அளவலாம் கொடுத்து இந்த டிசைன் அளவலாம் நீளலாம் கொடுத்து போன இதல பாத்தோம் இப்போ வந்து நாம ஒரு உருவ வரையிருக்கேன் இது வந்து 2 இன்ச்க்கு 2 இன்ச் வந்து நான் வரையிருக்கேன் இந்த டிசைன் வரையிருக்கேன் இப்போ பேப்பர்ல எடுத்து நாம வரையும் போது 2 இன்ச்க்கு 2 இன்ச் நாம பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார இந்த மாதிரி உருவத்தை ஒன்னு வரையிக்கிறோம் இதுக்கு வந்து நாம கிராஃப் கணக்கு எப்படி போறதுன்றத பாத்துக்கலாம் இப்போ நாம எத்தனை எண்ஸ் கண்டுபிடிக்கணும் எண்ஸ்னா இந்த வெர்டிகல்ல எத்தனை வந்து எடைகள் வருது அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா நமக்கு ரீட் இன்டு டிசைனோட அகலம் ரீட் இன்டு டிசைனோட அகலம் இது போட்டா நமக்கு கண்டுபிடிச்சிரலாம் இப்ப டிசைனோட அகலம் வந்து இதுதான் இது அகலம் இது வந்து நமக்கு நீளம் ரெண்டுமே 2 இன்ச் தான் இப்ப டிசைனோட அகலம் ரீட் வந்து நமக்கு 100 ரீட் இன்டு டிசைன் அகலம் வந்து 2 இன்ச் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 200 எண்ஸ் வந்து நமக்கு கிராஃப்ல வந்துரும் இந்த 2 இன்ச் வரையிறதுக்கு 200 எண்ஸ் வந்துரும் இப்ப இத பிக் கண்டுபிடிக்கலாம் பிக் உள்ளது கார்ட்ஸ் இதுக்கு வந்து ஏற்கனவே ஃபார்முலா கொடுத்திருக்கேன் நமக்கு பிக்ஸ் பர் இன்ச் இன்டு டிசைன் நீளம் இப்படி போடும்போது நமக்கு பிக்ஸ் பர் இன்ச் 80 கொடுத்திருக்கேன் நீளம் வந்து 2 இன்ச் 160 பிக் இப்போ இந்த கிராஃபோட அளவு நாம எடுக்க வேண்டியது 200 இன்டு 160 இது நமக்கு கிராஃப் அளவு இந்த மாதிரி நாம உருவ வரையிட்டு இதுக்கு வந்து என்ன கால்குலேஷன் பண்ணி ரீட் பிக் வச்சு என்ன கால்குலேஷன் பண்றதுங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு உருவ வரையிட்டு அதுல இருந்து ரீட் பிக் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நாம சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து இதே வந்து டிசைன் வந்து நமக்கு ரிபீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் பாத்துறோம் இப்போ தறி மேல பாவுல வந்து நாம டிசைனை எத்தனை ரிபீட் எடுக்கிறது அப்படிங்கறத கால்குலேஷன் பார்த்தோம் அதாவது ரிபீட் கணக்கிடுறது ரிபீட் கணக்கிடுறது வந்து எப்படி போறோம் பார்த்தோம் இதுக்கு நமக்கு தேவையானது ரீடோட அளவு ரீடு என்ன ரீடு கவுண்ட் எடுத்துறோம் அப்புறம் ஜக்கார்டோட கெபாசிட்டி என்னன்னு தெரியணும் அப்புறம் வந்து பாவோட அகலம் தெரியணும் அதுதான் நமக்கு வடிகட்டும் முறை தெரியணும் அப்ப வடிகட்டும் முறை வந்து நாம நேர் வரிசை எடுத்துறோம் ஸ்ட்ரைட் டிராஃப்ட் அப்படி எடுத்துக்கணும்னா இதுக்கு ரிபீட் வந்து நாம எத்தனை ரிபீட் வந்து வரும் டிசைன் வந்து எத்தனை தடவை வந்து ரிபீட் கட்டணும் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வரும் அப்படிங்கறத பார்த்தலாம் இதோட ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் நாம மொத்த பாவளைகள் கண்டுபிடிக்கணும் பாவளைகள் மொத்தம் எவ்வளவு இருக்கு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா பார்த்தலாம் மொத்த பாவளைகள் எவ்வளவுங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு பாவோட அகலம் பெருக்கல் ரீட் பாவோட அகலம் நமக்கு இன்ச்ல இருக்கு அதோட ரீட பெருக்கணும்னா நமக்கு எத்தனை பாவளங்கள் நமக்கு கிடைச்சிரும் இந்த கால்குலேஷன் பிரகாரம் பாவ அகலம் வந்து 50 இன்ச் கொடுத்திருக்காங்க பெருக்கல் 100 ரீட் இது பெருக்கும்போது 5000 பாவளை கிடைக்கும் இது 5000 பாவளை 5000 எண்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஃபார்முலா வந்து நமக்கு என்ன பாவு அகலம்
width இல்ல read width னு சொல்லுவாங்க நம்ம read width னு சொல்லுவோம் warp னு சொல்ல கூடாது read மேல என்ன width இருக்குன்னு பார்த்துட்டு into read read count read ஓட நம்பர் வந்து நமக்கு ஃபார்முலா பாவு அகலம் into read நமக்கு 50 இன்ச் வந்து பாவு அகலம் கொடுத்திருக்கு 100 read வரும்போது நமக்கு 5000 பாவளை வருது 5000 பாவளை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நமக்கு என்ன ரிபீட் வருதுங்கறது பார்த்தலாம் இப்போ ரிபீட் ரிபீட்டோட ஃபார்முலா எத்தனை ரிபீட் வருதுங்கறது நாம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மொத்த பாவளைகள் பாவளை எவ்வளவு கண்டுபிடிச்சோமோ மொத்த பாவளைகள் நாம டோட்டல் எண்ஸ் டிவைடட் பை நமக்கு ஜக்கார்டோட அளவு ஜக்கார்ட் கெபாசிட்டி ஜக்கார்ட் ஹூக்ஸ் கணக்கு எடுத்துக்கலாம் ஜக்கார்ட் ஹூக்ஸ் எவ்வளவு மொத்த பாவளை நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 5000 கண்டுபிடிச்சோம் 5000 வகுத்தல் 240 நம்ம கால்குலேட்டர் போட்டுடலாம் 5000 வகுத்தல் 240 நமக்கு 20.84 ரிபீட் 20 ரிபீட் நமக்கு மொத்தம் 50 இன்ச் இருக்கு பாவு அதல 240 ஹூக்ஸ் ஜக்கார்டு ஸ்ட்ரைட் டிராப் நேர் வரிசை எடுக்கும்போது நமக்கு 20.84 ரிப்பீட் இது இப்படி மென்ஷன் பண்ணலாம் இல்லாட்டி 20 ரிப்பீட்டுக்கு என்ன எல்லாரும் கால்குலேட் பண்ணிக்கணும் 20 இன்டு 240 4800 மைனஸ் 5000 இந்த ஃபிராக்ஷனுக்கு நமக்கு 200 எல வருது இது எப்படி எழுதலாம் 20 ரிப்பீட் பிளஸ் 200 இடை இப்படி எழுதலாம் நமக்கு 5000 வந்துடும் 20 இன்டு 240 நமக்கு 4800 இடம் வந்துடும் 4800 பிளஸ் 200 நமக்கு 5000 கிடைச்சது இது இப்படி எழுதணும் ஃப்ராக்ஷன் எழுதுனா வந்து நம்ம திருப்பி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும் இது தரிக்காதவங்கிட்ட கொடுக்கும்போது 20 ரிப்பீட்டு பிளஸ் 200 இலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இலை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இது வந்து 20 ரிப்பீட்டுங்கும் போது நாம 20 ரிப்பீட் ஃபுல் செட்டு இப்போ 240 ஹூக்ஸ் சொன்னா 240 20 ஃபுல் செட் போட்டுக்கிறோம் 21வது ரிப்பீட்ல 240 ஹூக்ஸ்ல 200 மட்டும் போடுறோம் 40 விட்டுறோம் விட்டனா நமக்கு 4800 பிளஸ் 200 5000 எல்லாம் கிடைச்சிரும் இப்ப இது இல்லாம நமக்கு ஜமுல் போடுவோம் இப்ப ஜமுலோட சேர்த்துன்னா 50 இன்ச் வருதுன்னா கொஞ்சம் கால்குலேஷன் வேற மாதிரி வரும் அது வந்து நம்ம டிசைனிங் பார்ட் பண்ணும்போது பார்த்தலாம் இப்ப ஜமுல்னா நமக்கு ஓரம் புடவைகளுக்கு ஓரவாத ஜமுல்னு சொல்லுவோம் புடவை வந்து இந்த ஓரத்தில் நமக்கு திக்கா வரும் நாடா வந்து திரும்ப இங்க தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு அரை இன்ச்சு திக்கா கொடுத்துருப்பாங்க இதை வந்து ஜமுல்னு சொல்லுவோம் அது சேர்ந்து நமக்கு 50 இன்ச்சில் வரும் அந்த கால்குலேஷன் வந்து நம்ம டிசைனிங் பார்ட்டில் பண்ணும்போது அது டீட்டெயிலாக வரும் அப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரிப்பீட் கணக்கெடுக்கிற முறை இப்படி தான் இதே நேர் வரிசையை நம்ம பார்த்துருக்கோம் நேர் வரிசை இல்லாமல் நமக்கு இப்போ ரெண்டு கொண்டு காலி வரிசை எடுத்துக்கலாம் ரெண்டு கொண்டு காலி வரிசை எடுக்கிறோம்னா அதுக்கு எப்படி கால்குலேஷன் பார்க்கணும் இப்போ மொத்த பாவளை நம்ம கண்டுபிடிச்சது 5000 அப்படியே தான் இருக்கும் இப்போ இது மட்டும் நமக்கு ரிப்பீட் கணக்கிடுறது மட்டும் என்ன பண்ணணும் இப்போ ரெண்டு கொண்டு காலி வரிசைக்கு நமக்கு ஒரு ரிப்பீட்டுக்கு எத்தனை பாவளை வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டு கொண்டு காலி வரிசை என்ன சொல்லியிருக்கேன் 2+1 3 இலை நமக்கு ஒரு ஹூக்குக்கு 3 இலை கணக்கு வரும் இப்போ அப்படிங்கும்போது நமக்கு 240×3 இலை ஆகும்போது 720 இலை வருது ஒரு ரிப்பீட்டுக்கு நமக்கு ரெண்டு கொண்டு காலி கட்டும் போது ஒரு ரிப்பீட்டுக்கு 720 இலை வருது இப்ப அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் மொத்த பாவளை வகுத்தல் ஜக்கார்ட்னு சொன்னேன் இப்ப இதுல வந்து ஜக்கார்ட் கெப்பாசிட்டிக்கு பதிலா ஒரு சிம்பிளா வந்து நாம இங்க
இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் திருத்திக்கலாம். அது வந்து நம்ம ஸ்ட்ரைட் டிராஃப்ட்ங்கறத நாம ஜக்கார்ட்னு அப்படியே எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நாம திருத்தம் பண்ணி போட்டுக்கணும். ஒரு ரிப்பீட்டுக்கு எத்தனை இலை வருதுங்கிறது இங்க கணக்கு பண்ணோம், 720 கணக்கு பண்ணோம். இப்ப இந்த வாங்கோ திருத்தம் வந்து என்ஸ் பர் ரிப்பீட், ஒன்னு ஜக்கார்டோட அளவு எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட் டிராஃப்ட்னா, இல்ல வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு செக்ஷனல் டிராஃப்ட் இல்ல பாயிண்டட் டிராஃப்ட் அதெல்லாம் வரும்போது என்ஸ் பர் ரிப்பீட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா படி நம்ம போடும்போது 5000 நமக்கு அப்படியே ஸ்டாண்டர்ட் இருக்கு. கீழே என்ஸ் பர் ரிப்பீட் நம்ம என்ன போட்டிருக்கோம், 720 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ரிப்பீட்டுக்கு 720 இலை. இப்ப இதுல ஃபார்முலா படி 5000 டிவைட் பை வகுத்தல் 720, இது கால்குலேட் பண்ணா 5000 டிவைட் பை 720 நமக்கு 6.94 ரிப்பீட் வருது, 6.94 ரிப்பீட் வருது. இப்ப இது வந்து நாம இலையில மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம், 6 ரிப்பீட்டுக்கு 6 × 720 4320 மைனஸ் 5680. இப்போ இது மென்ஷன் பண்ணும்போது 6 ரிப்பீட்டு பிளஸ் 680 இலை, கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. 6 ரிப்பீட் பிளஸ் 680, 720க்கு 40 தான் கம்மியா வருது. நமக்கு 4320 வரும் 6 ரிப்பீட்டுக்கு பிளஸ் 680 நமக்கு டோட்டலா வந்து 5000 வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட் வரும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப 3 கால் எடுத்தோம்னா நமக்கு ஒரு ரிப்பீட்டுக்கு வந்து 960 வரும். 240 ஹூக்ஸ் போது ஒரு ரிப்பீட் இதுல 720 வருதா, நமக்கு 960 வரும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வடிகட்டுற முறைக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வரும். அதை டிசைன் பார்ட் பார்க்கும்போது, அது தனித்தனியா பார்க்கும்போது நாம என்னங்கிறது அந்த கால்குலேஷனை பார்த்தோம்னா, இது வந்து பேசிக்கு. இதை மைண்ட்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. அடுத்து டிசைனிங் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி கிராஃபோட அளவு கணக்கு பண்றது, ரிப்பீட் அளவு கணக்கு பண்றது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, இதோட நாம கால்குலேஷன் இதை முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் வந்து நாம சிஸ்டம்லயே வந்து டிசைனிங் பார்ட்ல இது அப்ளை பண்றதை எப்படின்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவை புதுசா பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம வந்து நம்ம துகில் கிரியேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அதை வந்து கால்குலேட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க, நாங்கள் வந்து ஆன்சர் கரெக்டாங்கிறத உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். நன்றி, வணக்கம்.